எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல தமிழகத்தில் நவபாஷான சிலைகள் அமைந்த கோவில்கள் பற்றி பார்க்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். 9 வகையான விஷத்தன்மை கொண்ட பொருட்களை சரியான அளவில் ஒன்று சேர்த்து அவற்றை சரியான முறையில் பயன்படுத்தும் தன்மையை சித்தர்கள் பெற்றிருந்தார்கள். ஒவ்வொன்றும் தனித்தனியான வேதியியல் இயற்பியல் தன்மை கொண்டது. அவற்றில் உள்ள அணுக்களை முறைப்படி பிரித்து மீண்டும் சேர்ப்பதை நவபாஷாணம் கட்டுதல்னு சொல்வாங்க. சாதி லிங்கம், மனோசிலை, காந்தம், காரம், கந்தகம், பூரம், வெள்ளை பாஷாணம், கௌரி பாஷாணம், தொட்டி பாஷாணம் என்ற 9 வகையான விஷத்தன்மை கொண்ட பொருட்களையே நவபாஷாணம்னு சொல்றோம். இவைகள் முறையாக கட்டப்பட்டு சிலைகள் செய்யப்படுவதால் அந்த சிலைகள் மீது படும் அபிஷேக நீர், அபிஷேக பொருட்கள் போன்றவை தீராத நோய் தீர்க்கும் மருந்தாகவும் மாறுது. தண்டாயுதபாணி கோவில், பழனி. முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலையில் அமைந்துள்ள தண்டாயுதபாணி சிலை நவபாஷாணத்தால் ஆனது. இந்த சிலையை போகர் சித்தர் உருவாக்கினார். நால்வர் மலையில் ஒரு குகையில் தங்கியிருந்து இந்த நவபாஷாண முருகர் சிலையை அவர் செய்ததாக சொல்லப்படுது. குழந்தை வேலப்பர் கோவில், திண்டுக்கல். பழனி முருகன் சிலையை செய்த பொழுது போகர் சித்தர் நவபாஷாணங்களால் ஆன 2 சிலைகளை செய்ததாக சொல்லப்படுது. இதில் இன்னொரு சிலை திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே உள்ள பூம்பாறை கிராமத்தில் நிறுவப்பட்டும் இருக்கு. இவர் குழந்தை வேலப்பர் என்ற பெயரால் அழைக்கப்படுறாரு. சுகந்தவனேஸ்வரர் கோவில், சிவகங்கை. சிவகங்கை மாவட்டம் பெருச்சி கோவில் சுகந்தவனேஸ்வரர் கோவிலில் இரட்டை முக பைரவர் இருக்காரு. இந்த பைரவர் சிலை நவபாஷாணத்தால் ஆனதாம். பழனி முருகர் சிலை செய்யப்படுவதற்கு முன்பே சித்தர்களால் இந்த சிலை செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுது. லட்சுமி நாராயணர் கோவில், சிவகாசி. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள காரிசேரி லட்சுமி நாராயணர் கோவிலில் உள்ள பெருமாள் நவபாஷாணத்தால் ஆனவர். 28 நாட்கள் தொடர்ந்து விரதம் இருந்து லட்சுமி நாராயணரை வணங்கினால் வேண்டுதல் உடனடியாக நிறைவேறும் என்பதும் நம்பிக்கை. நவகிரக சிலைகள், தேவிப்பட்டினம். ராமேஸ்வரம் அருகில் உள்ள தேவிப்பட்டினத்தில் கடலுக்குள் அமைந்துள்ள நவகிரக சிலைகள் நவபாஷாணத்தால் ஆனது. இந்த நவகிரக சிலைகள் ஸ்ரீராமரால் ஸ்தாபிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இங்கு நவகிரகங்களை பிரதான தெய்வங்களாகவும் கடல் நீரே புனித தீர்த்தமாகவும் இருக்கு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனல் பார்க்குற சகோதர சகோதரிகள் பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு தோழி.